கொரோனா ஊரடங்கு காரணமாக பேருந்துகள் இயக்கப்படாததாலும் கோயில்கள் திறக்கப்படாததாலும் தஞ்சாவூரில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான வாழைநார்கள் தேக்கமடைந்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரி படுகை பகுதிகளில் வாழைப்பழம் வாழை இலை வாழைப்பூ மற்றும் வாழை நார் ஆகியவை அதிகளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது இங்கிருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது குறிப்பாக பூ மற்றும் மாலை கட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் வாழைநார்கள் வெளி மாநிலங்களுக்கும் சிங்கப்பூர் மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கொரோனா ஊரடங்கு காரணமாக பேருந்துகள் இயக்கப்படாததாலும் கோயில்கள் திறக்கப்படாததாலும் வாழைநார்கள் தேக்கமடைந்துள்ளது இதனால் தங்களுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் எனவே தங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்ற கோயில்களை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்